கைஸ் நம்ம கான்வெக்ட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக் மேலே லே பண்ணியிருக்குது. ரொம்பவே ஒரு ஹாப்பியான அப்டேட். இந்த எக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் தான் லே பண்ணுச்சு. கரெக்டான டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அந்த எக் எல்லாமே 2 to 3 days ஹேச் ஆயிரும். இந்த ஃபிஷ்ஷை பொறுத்தளவில் பேரண்டிங்கில் ரொம்பவே பெஸ்ட்டு கைஸ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரைஸை அது காப்பாற்றி கொடுத்துரும். கான்வெக்ட் ஃபிஷ்ஷை நீங்கள் ஒரு கம்யூனிட்டி டேங்கில் ஒரு 10 to 20 ஃபிஷஸ் கிடக்கிற டேங்கில் விட்டால் கூட அது வந்து பேர் செட் ஆயிடுச்சுன்னா டேங்கோட ஒரு கார்னரில் ஒரு ஏதாச்சும் ஒரு பிளேஸில் எக்லே பண்ணி மற்ற ஃபிஷஸை எக் அண்ட் மீன் குட்டியை சாப்பிட விடாமல் நல்லாவே க்ரூம் பண்ணி தரும் உங்களுக்கு மீன் குட்டி எல்லாத்தையுமே. அதோட மீன் குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரண்ட்டை சுற்றி தான் இருக்கும். பேரண்ட்டு பக்கத்தில் எந்த ஃபிஷுமே அவ்வளோ சாதாரணமாக வர முடியாது, ஏன்னா அவ்வளோ அட்டாக்கிங்காக இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் மாற்றி பார்த்தீங்கன்னா மற்ற ஃபிஷஸை பக்கத்துலேயே வர விடாமல் பார்த்துக்கும். இந்த ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்த ஃபார்மோட ஓனர் அண்ணன் தான் என்கிட்ட சொன்னாங்க, இந்த ஃபிஷ்ஷு வந்து ப்ரீட் ஆகி எக்லே பண்ணிச்சுன்னா மற்ற ஃபிஷஸை வந்து சாப்பிட விடாமல் அதோட ப்ரைஸ் எல்லாத்தையும் வளர்க்கணும். எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அப்புறம் அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் டேங்க் ஒன்று காமிச்சாங்க, அந்த ஃபார்மில் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் சிச்லெட்ஸ் கிடச்சி அண்ட் கொஞ்சம் கான்வெக்ட் சிச்லெட்ஸுமே கிடச்சி அதில் ஒரு பேர் செட் ஆகி டேங்கோட ஒரு கார்னரில் ஃப்ரை ஹேட்ச் பண்ணி வச்சிருந்துச்சு. அதை பார்க்கும்போது தான் நம்பினா அந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா மற்ற ஃபிஷ்ஷை பக்கத்தில் கூட வர விடாமல் அவ்வளோ விரட்டிக்கிட்டே இருந்துச்சு மாற்றி மாற்றி. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சி போய் நம்ம ஃபிஷ் ரூமுக்குமே ரெண்டு பேர் ஃபிஷ்ஷு வாங்கினேன். நம்ம ஃபிஷ் ரூமுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த ரெண்டு கான்வெக்ட் ஃபிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் தருது. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பேர் எக்கோட இருக்குது. ஃபஸ்ட்டு பேர் நீங்கள் பார்த்தே தான் ப்ரைஸோட இருந்தது. நீங்களுமே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கான்வெக்ட் சிச்லெட் ப்ரீடிங். உங்கள் ஃபிஷ் டேங்க்லேயுமே இந்த மாதிரி கான்வெக்ட் ஃபிஷ் வந்து ப்ரீட் ஆகி எக்லே பண்ணிருச்சுன்னா அந்த ஃப்ரையோட இருந்துச்சுன்னா அந்த பாட்டர் பிளேட்டை வந்து வெளியே எடுக்காதீங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக வெளியே எடுத்துருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா இப்போ நைஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் உள்ளே வச்சிடலாம். கான்வெக்ட் ஃபிஷ் ஒரு சிச்லெட் வெரைட்டியை சேர்ந்த ஃபிஷ். இதில் மேல் ஃபிஷ்ஷை விட ஃபீமேல் ஃபிஷ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது ஏன்னு சொல்கிறேன், ஃபீமேல் ஃபிஷ்ஷோட ஃபின்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் எல்லோ கலரில் இருக்கும் அண்ட் ஸ்டொமக் சைடு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். இல்லை இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக எக்லே பண்ண போகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபிஷ் வந்து ரொம்பவே பிரைட் கலராக மாறும் அண்ட் அந்த உடம்புல உள்ள ஆரஞ்சு அண்ட் க்ரீன் எல்லோ கலர்ஸ் வந்து ரொம்பவே பிரைட்டாக மாறும். நீங்கள் ரொம்பவே ஈஸியாக ப்ரீட் பண்ணக்கூடிய ஃபிஷஸை தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த கான்வெக்ட் ஃபிஷஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிள். இந்த ஃபிஷ்ஷை கேர் பண்ணுறது ஈஸி, ப்ரீட் பண்ணுறது ஈஸி. இதோட ப்ரீடிங் பற்றி தெரிலனா கவலைப்படாங்க. இதோட ஃபுல் ப்ரீடிங் வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம், அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபிஷ் ஃப்ரைஸ் எல்லாமே ஹேட்ச் ஆகி ஒரு 5 days ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்காங்க. பேரண்ட்டை சுற்றி ஸ்விம் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்பவே ரிலாக்ஸிங் அண்ட் அதே நேரத்தில் ஹாப்பியாக இருக்குது. நம்ம மீன் குட்டி எல்லாத்துக்குமே மொய்னா தான் ஃபீட் பண்ணுவோம். மொய்னாவை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கல்ச்சர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிலனா கவலைப்படாங்க. ஏன்னா ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ்.